ஏன்னா சினிமாவில் நம்ம என்ன உள்ளே வந்து ஒரு படம் பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனில் வந்து நம்மளால் பண்ண முடியும் நிரூபித்ததுக்கப்புறம் குறிப்பாக என்னுடைய பாலிடிக்ஸ் புரிஞ்சுக்கிட்டு இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம என்ன பேசுகிறோம், என்ன படம் எடுக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து படம் பண்ணிருக்கிற அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து நான் மேலே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலி அஜித் பற்றி நான் சொல்லி ஆகணும். அஜித் வந்து இஸ் மை பிக் ஃபேன். ஏன்னா அவங்க காலை படம் பார்த்ததுக்கப்புறமே என் கூட சேர்த்து ஒர்க் பண்ணணும் வந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். காலா உடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பிடிச்சி காலான்ற ஒரு படம் நான் எடுத்ததுனால அதுவும் அவங்க வந்து பாம்பேயில் காலாவை ப்ரைஸ் இரண்டு முறை வந்து திருப்பி பார்த்துருக்காங்க. தியேட்டரில் போயிட்டு பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அதுக்கப்புறம் என்கிட்ட பேசி அதுக்கு ஆக்சுவலாக அவங்க வந்து ஒன்றரைப்பாடில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுற டைம் அந்த வினோத்தருக்காக வினோத் மூலமாக நம்பர் வாங்கி என்கிட்ட வந்து பேசினாங்க. அந்த டைமில் வந்து நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. வெறுமே வந்து கமர்ஷியலாக மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் ஒத்து போகிற ஒரு ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். அந்த வகையில் கடந்து ஒரு 2 வருஷமாக இந்த டாக் போயிட்டுருக்கு. 2 ஆண்டுகள்லாம் நம்ம பண்ணலாம் படம் பண்ணலாம் பல்வேறு விஷயங்கள்லாம் அவங்க என்கிட்ட பேசியிருக்காங்க. நிறைய திட்டங்கள் அனுப்பிச்சிருக்காங்க. இது இந்த ரைட் சாங் பண்ணலாம் அந்த ரைட் சாங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய டாக் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பரிவரம் பெருமாள் அவங்க அதுவும் அகைன் வந்து பரிவரம் பெருமாள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். பரிவரம் பெருமாள் பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷமாக என்கிட்ட பேசினாங்க. இப்போ இவ்வளோ விஷயம் நடக்கிறப்போ நம்ம ஏன் ஒன்று சேர்ந்து படம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசினாங்க. நம்ம டெஃபினட்டாக பண்ணுவோம். ஆனால் என்னென்னா இதே தான், இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ப்ளஸ் வந்து கமர்ஷியல் வேல்யூ உள்ள திரைப்படங்களை நம்ம வந்து எடுக்கணும். வெறும் ஆர்ட் ஆஃப் படம் எடுக்கிறதுல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு இல்லை. மெயின் ஸ்ட்ரீமில் டிஸ்கஷன் பண்ணுற கமர்ஷியலாக குறிப்பாக வந்து மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கனெக்ட் பண்ணக்கூடிய படங்களை எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து நீலம் ப்ரொடக்ஷனுக்கு இருக்குது. அந்த ஐடியாவில் இருக்கிற அதித்தி தான் இவ்வளோ பெரிய இவெண்ட்டை வந்து புஷ் பண்ணி இன்றைக்கி வந்து நிகழ்த்திருக்காங்க. அதித்தி இல்லைன்னா டெஃபினட்டாக இது நடந்திருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண ஒரு இதே மாதிரி ஒரு 5 பேரை வச்சு ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த ஃபிக்ஸ் பண்ண டைமில் தான் வந்து இங்கே இருக்கிறவங்கக்கிட்ட வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பேசுறதுனால வந்து அந்த 5 ப்ராஜெக்டும் அப்படியே ட்ராப் ஆச்சு. ஆனாலும் அதித்தி வந்து விடல. வேறு இண்டஸ்ட்ரி வேறு ப்ரொடக்ஷனை பேசி நம்ம இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க தான் புஷ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இந்த ஈவெண்ட்டை வெற்றிகரமாக நடத்திருக்காங்க. குறிப்பாக சைன் பண்ணியிருக்கோம். சீக்கிரமே எல்லா ப்ராஜெக்டும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் வந்து ஒரு 5 இயக்குநர்களை வந்து நாங்கள் 5 கதைகளை கேட்டு நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். எல்லாமே இப்போ அதில் 3 பேர் வந்து என் கூட ஒர்க் பண்ணுவாங்க. 2 பேர் வந்து நான் படம் பார்த்து வியந்தவங்க. அதில் ஒருத்தன் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணது. அதனால் ஒரு மாதிரி, ஏன்னா இது வந்து ஒரு ஒரு சோசியலி வந்து ரொம்ப கனெக்டான ஒரு க்ரியேட்டிவ் பீப்புள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றது வந்து நீலமுக்கு வந்து ரொம்ப முக்கியமான மூவாக நான் நினைக்கிறேன். வெறும் சினிமா என்பது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றதில் நான் தொடர்ந்து கவனமாக இருக்கிறேன். அந்த வகையில் என்னோடு சேர்ந்து கோல்டன் டிஷ்யூ மற்றும் வந்து லிட்டில் ரெட் கார் அந்த ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு 5 இயக்குநர்கள்கிட்ட வந்து கதை கேட்டு பேசி அவங்கள வந்து ஒத்துக்க வச்சுருக்குறோம். அவங்க என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நான் இப்போ மேடைக்கு அழைக்கிறேன். இது தான் இந்த 5 பேர் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். டெஃபினட்டாக இந்த 5 கதைகளும் வந்து ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அப்புறம் லின் பரதோட இந்த ஒர்க் வந்து உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒர்க்காக இருக்கும் அப்படின்னு நான் அவங்களை வந்து அச்சீவ் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு கதையை தான் எடுத்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அது பெரிய ஆச்சரியத்தை தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மனித உள்ளங்களை இன்னும் சரியாக புரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு ஒர்க்காக அது வரும். அதுவும் மாரி செல்வராஜுக்கிட்ட வந்து சொல்லப்படாத கதைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த சொல்லப்படாத கதைகள் அந்த மனிதர்களை பற்றி பேசுகிற ஒரு கதையாக மாறி சொல்கிறதுக்கும் தனுஷ் சாருடைய படத்துக்கு அப்புறம் வந்து இதை அவர் பண்ணுவார். அவர் இதுவும் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு முக்கிய நல்ல பொருட்களில் படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை டிசைட் பண்ணியிருக்கிறோம். மோசஸும் அக்கிரன் மோசஸும் மிக முக்கியமான ஒரு
கதையம்சம், கதை என்ன சொல்கிறது, கதாபாத்திரங்கள், கதை மனிதர்களை பற்றிய ஒரு திரைப்படம். சமூகத்தில் நம்ம கவனிக்கப்படாமல் இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்கும். இந்த படம் எல்லாமே வந்து வெறுமனே வந்து என்ன சொல்கிறது, பொது தளத்தில் மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கனெக்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜில் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை தான் நாங்கள் இது எடுத்துகிட்ருக்குறோம். டெஃபினட்டாக இது பொதுதளத்தில் கமர்ஷியலி ஆக்கலண்ட் ஒரு மூவியாக டெஃபினட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஆனால் தான் கார்பரேட்டாக இன்றைக்கி வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவை கவனித்து கொண்டிருக்கிற கார்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து டெஃபினட்டாக இது ஒரு பெரிய ஊண்டுகோலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஆரம்பமாக நீலம் ப்ரொடக்ஷனோட லிட்டில் கார் மற்றும் என்ன சொல்கிறது கோல்டன் ரேஷியோவும் சேர்ந்து பண்ணுறது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சின்ன ஆர்வமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது நிறைய திரைப்படங்கள் இங்கே இருக்கிறதுக்கு பல்வேறு நிறுவனங்கள் வரும், நிறைய வாசல்கள் திறக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு இங்கே இருக்கிற ஊடகமும் மக்களும் பெரிய ஆதரவு தருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கேன். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக பெரியம் பெருமாள் படத்தோட வெற்றியில் அந்த இடையுமே நினைக்கிறேன் இந்த படத்தை. ஏன்னா அதோடய பொறுப்பு வந்து நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாக்கு அஞ்சு தண்ணா வந்து தொடர்ந்து நீலம் ப்ரொடக்ஷன் படம் பண்ணணும், அப்படியான ஒரு படமாக இருக்கணும். தொடர்ந்து நீலம் ப்ரொடக்ஷனை வந்து நிறைய இயக்குநர்களை நிறைய பேரை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டு தொடங்கின படம் அது. அதோட மேடை அடைஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். நீலம் ப்ரொடக்ஷன் எப்பவும் படம் பண்ணாலும் எப்போ கேட்டாலும் படம் பண்ணக்கூடிய மனநிலை தான் எப்போவுமே இருக்கும்னு ஆசைப்பட்றேன். நான் அந்த மனநிலை எப்போவுமே நான் சினிமாவில் இருக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீலம் ப்ரொடக்ஷன் எப்பவும் படம் பண்ண கேட்டாலும் நான் படம் பண்ணுவேன். அது மூணாவது படமாக அந்த படம் பண்ண அஞ்சித்தன் வந்து பெரிய பெருமாள் ரிலீஸ் ஆகுது முன்னாடியே சொல்லிட்டாரு, படம் வெற்றியாக தோல்வியான முடிவு பண்ணது முன்னாடியே வந்து நம்ம அடுத்து கதை ரெடி பண்ணுறா. ஏன்னா அவருக்கு படம் பிடிச்ச அன்னைக்கே சொல்லிட்டாரு அடுத்து கதை ரெடி பண்ணுறா பண்ணிடலாம் சொல்லி. நான் அப்போவே முடிவானது. இடையில வந்து எனக்கு ரெண்டாவது படமாக தனுஷா படம் கிடைச்ச உடனே சூப்பராக பெரிய படம் கிடச்சிருக்கு, உன்னை நம்பியிருக்காங்க, நீ அதை முடிச்சுட்டு வா, அதை முடிச்சுட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதுவும் இப்போ சந்தோஷம்னா நான் தனுஷா படம் கமிட் ஆகிட்டேன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்ட முக்கியமான ஒரு மனித சந்தித்தனா உடனே அதை கம்ப்ளீட் பண்ணி எப்படி பெரிய பெருமாள் வந்து மிகச் சிறப்பான படமாக எடுத்து முடித்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கொடுத்தையோ அதே மாதிரி அந்த படத்தையும் முடித்து கொடுத்து அதுக்கப்புறம் வாரம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். மூணாவது படமாக இந்த படம் இளம் படத்தில் இருக்கும். அப்போ வந்து அதித்தி வந்து கோவாவில் வந்து மீட் பண்ணாங்க. பெரியர் நம்மால் பார்த்து அவங்க எக்ஸைன்மெண்ட் ஆனால் நான் பார்த்தேன். ஏன்னா அவங்ககிட்ட என்ன சொல்கிறது, அவங்களே பேசிக்கிட்டாங்க, நான் பேசவே இல்லை. ஏன்னா அவங்க இங்கிலீஷில் பேசிகிட்டே இருந்தாங்க, நான் அபிசரிச்சுட்டே இருந்தேன். அவங்க நிறைய வார்த்தைகள் சொன்னாங்க படத்தை பற்றி. எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நான் ரஞ்சித் நாட்டி ஜெனிக்கிறாங்க கேட்டேன், என்ன பேசினாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு படம் மொழி தாண்டி எந்த நோக்கத்தில் எடுக்கப்பட்டுச்சோ அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் வந்து பாம்பேயில் கிரிட்டிக் அவார்ட்ஸ் வாங்க போகும்போது அங்கேயும் அதே எக்ஸைன்மெண்ட்டோடு பேசினாங்க. அங்கே அவங்க வந்து சொன்னாங்க அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்களே சொல்லிவிட்டு அவங்களே சந்தோஷப்பட்டுட்டே இருந்தாங்க. நான் வந்து தேங்க்யூ தேங்க்யூ மட்டும் சொல்லிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி அதே அது பூர்த்தியாகி அது நிஜமாகி இந்த மேடை நிற்கிறது ரொம்ப சந்தோஷம். எங்களை மட்டும் இல்லாமல் ஒரு நிலைப்பாடு என்ன, நான் இங்கே மட்டும் இல்லாமல் அடுத்து மூன்று பேரை வந்து ரெடி பண்ணி குண்டு ரெடி பண்ணி அஜிநாதிரியை ரெடி பண்ண மாதிரி அடுத்து மூன்று பேரை ரெடி பண்ணி அவங்களுக்கான ஒரு மேடையினை உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமையான நீலம் ப்ரொடக்ஷன் கிடச்சிருக்கு. இப்படி நீலம் ப்ரொடக்ஷனை ஒரு பெரிய மேடையை உருவாக்கி கொடுத்த அனைவருக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் முதல்ல நன்றி. ஏன்னா தொடர்ந்து நீலம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ப்ரெஸ்ஸோட ஆதரவு வந்து ரொம்ப அதிகமாகிட்டே பார்க்கான ப்ரெஸ்ஸோட நேர்மை, அதை நேர்மையாக ஹேண்டில் பண்ணுறதுனால தொடர்ந்து ப்ரெஸ் வந்து நீலம் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியான அந்த நேர்மையை காப்பாற்றக்கூடிய படைப்புகளை நீலம் ப்ரொடக்ஷன் கொடுக்கும், நீலம் ப்ரொடக்ஷனோட இயக்குநர்களும் கொடுப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்யூ.